ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சாய்ஸ் அகாடமியோடைய பேசும் புத்தகம், அந்த புத்தகம் வாங்கின எல்லாருக்குமான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். ஸோ பேசும் கணிதம், பேசும் அரசியல் அமைப்பு, பேசும் பொருளாதாரம், இந்த புக் செட் இருக்கு இல்லையா, இந்த புக் யார் யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருமே இந்த டைம் டேபிள் வீடியோ வந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டைம் டேபிள் வந்து 90 days பிளான் தான். எப்பவும் போல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மந்த்துக்கு 90 days வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என் கிட்ட இருக்கிற புக்ஸை வச்சு நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன், பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி யூனிட் 8, யூனிட் 7, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த புக்ஸ் என்கிட்ட இருக்கு. ஹிஸ்ட்ரி புக்கோடைய யூனிட் 8க்கான முக்கியமான தலைப்புகள் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த தான் என்கிட்ட இருக்கு. தனியாக வந்து நான் யூனிட் 9 ஜியாகிரஃபி இதெல்லாம் நான் வாங்கலை. ஸோ அதுக்கான பேஜ் நம்பர், அதில் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியலை, அதனால தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்க புக்கில் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 9 lesson, அதாவது 9 topic இருக்கு. யூனிட் 8 7 topic, யூனிட் 7 20 topic, பாலிட்டியில் 15, எக்கனாமிக்ஸில் 15 topic இருக்கு. ஸோ டாபிக் வைஸ் பார்க்குறப்ப மொத்தமாக ஒரு 66 வருது. இதில் நான் யூனிட் 9க்கும் ஜியாகிரஃபிக்கும் ஒரு 15 15 கால்குலேட் பண்ணால் கூட 96 topics அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் தான் யூனிட் 8க்கான 7 topic இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் இருக்கு, நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். 323 அப்படிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரிக்கு, யூனிட் 8க்கு வந்து 123 pages, யூனிட் 7க்கு வந்து 480, பாலிட்டிக்கு 292, எக்கனாமிக்ஸ்க்கு 358 pages இருக்கு. மிச்சம் இருக்க ரெண்டு இதுக்கு ஒரு தோராயமாக 300 300 வச்சா கூட டோட்டலாக வந்து 2200க்கு மேலே வருது. இந்த ரெண்டையும் சேர்க்கலனா என் கையில் இருக்கிற புக்குக்கு 1566 வருது. ஸோ உங்ககிட்ட எந்தெந்த புக்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. இதே மெத்தடில் டாபிக்ஸையும் பேஜ் நம்பரையும் போட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. அதோட மார்க் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 115 to 150, ஓகேவா? இப்போ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் வைஸ் பார்த்தா இப்போ என்கிட்ட இருக்கிற புக்குக்கு வந்து 1566 வருது. நான் 1500 ரவுண்டாக போட்டிருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிற யூனிட் 9 ஜியாகிரஃபி சேர்க்குறப்ப 2200க்கு மேலே வருது. ஸோ உங்ககிட்ட எத்தனை புக்ஸ் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து கால்குலேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டாபிக் வந்து என்கிட்ட இருக்கிறது மட்டுமே 66 வருது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 இருக்கும் அப்படின்னு நானாக நினச்சிருக்கேன், இல்லை கூட கூட வரலாம். ஸோ அது எனக்கு தெரியலை. உங்ககிட்ட இருக்கிற புக்ஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 95 to 100. மார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 110 to 150, ஓகேவா? இதுதான் இப்போ இந்த புக்ஸோட டீட்டெயில். இப்போது நம்ம டேஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, 90 days நான் சொன்னேன்னா 90 days டாபிக் வைஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், பேஜ் வைஸும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ டாபிக் வைஸ் அப்படின்னா நம்ம வந்து 90 to 100 டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இதில் உங்ககிட்ட ஒரு 3 books இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 45 pages கிட்ட குறைஞ்சிரும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற புக்குக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எல்லா புக்கும் இருந்துட்டா இந்த மாதிரி பேஜ் நம்பர் வரும், இல்லை இதை விட கூட ஒரு 20 pages கூட வரும். கம்மியான புக்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த 2 polity எக்கனாமிக்ஸ் இல்லைனா 30 pages, பாலிட்டி எக்கனாமிக்ஸும் இல்லைனா இதில் ஒரு 350, இதில் ஒரு 300. ஸோ 650 pages வந்து காலி ஆயிரும், பேஜும் வந்து நமக்கு குறையும். ஸோ அது வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ டாபிக் வைஸ் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன், இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம். டாபிக் வைஸ் பார்க்குறப்ப வந்து 90 days நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மொத்த டாபிக் வந்து 96 to 100. அப்போ டெய்லி ஒரு டாபிக்னு படிச்சா கூட 90 days நம்ம டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் எப்படி தள்ளி தான் போகும். ஸோ நான் அது வந்து இப்போதைக்கு கால்குலேட் பண்ணல, அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு படித்தா கூட 90 lesson நம்ம 90 topic வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க. பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2266 வந்துச்சா, நம்ம 2300 வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்படி வச்சு டிவைட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 25 pages வரும். நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது, டைமும் அண்ட் உங்களுடைய கெப்பாசிட்டி,
ஒரு மணி நேரத்துல எவ்வளவு முடிக்க முடியும்? ஒரு மணி நேரத்துல உங்களால ஒவ்வொருத்தர் வந்து 10 பக்கம் படிப்பீங்க, ஒரு மணி நேரத்துல ஒவ்வொருத்தர் வந்து 15 படிப்பீங்க. அது அவங்க அவங்களுடைய திறமைய பொறுத்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா டைம் வந்து கிடைக்கும். நிறைய ஒவ்வொருத்தவங்க ஃபுல் டைமா படிப்பீங்க, ஒவ்வொருத்தவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வந்து படிப்பீங்க. ஸோ உங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட திறமைக்கு கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பக்கம் முடியுமோ அதை வச்சு நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஆனா இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 25 ஆச்சும் படிச்சா தான் 90 டேஸ்ல வந்து நம்ம இந்த பேஜஸ் கவர் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு மணி நேரத்துக்கு 10 பக்கம்னு வச்சா கூட ஒரு 2.5 ஹவர்ஸ்ல வந்து ஒரு 25 பேஜ் முடிச்சிடு. 1.5 ஹவர் மேக்ஸுக்கு வச்சுக்கோங்க. இதுல நான் எது எது சேர்க்கல அப்படின்னா சயின்ஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்க்கல. மேக்ஸ்க்கு வந்து சாய் சாரும் கிறிஸ்தோபா அகாடமிலையும் இப்ப புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சயின்ஸ்க்கு நான் வந்து டைம் டேபிள் கொடுத்துட்டேன், சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து லேடிஸ் ஸ்டாஃப் இல்லைனா வந்துட்டு துருவம் அகாடமி, கிறிஸ்தோபா இவங்க எல்லாருமே வந்து PDF வீடியோ கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லைனா TNPSC வெற்றி நிச்சயம், யாழ் அகாடமியோடைய டெலிகிராம் குரூப், இந்த மாதிரி நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதுல இத்தனை பக்கம் நம்ம முடிக்கணும். அதுவும் சாய்ஸ் அகாடமியுடைய பேசும் புத்தகம் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் டேபிள். ஏன்னா அந்த புத்தகத்துல இருக்கிற பேஜ் நம்பரை வச்சுதான் நான் இந்த டைம் டேபிள் வந்து கொடுத்திருக்கேன். சோ உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு படிப்பீங்களோ, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 5 பக்கம் தான் படிப்பேன்றவங்க, அப்ப 5 மணி நேரம் படிச்சா தான் 25 பக்கம் முடிக்க முடியும். இது தவிர நீங்க மேக்ஸ் பார்க்கணும், சயின்ஸ் படிக்கணும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. டைம் இல்லனா நீங்க தான் வந்து உங்களோட படிக்கிற திறமைய வந்து வளர்த்துக்கணும். ஒரு மணி நேரத்துல 10 பக்கம் முடிச்சீங்கன்னா 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு நீங்க மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஓகேவா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பேசும் புத்தகம் வாங்கி இருக்கிறவங்க இந்த பிளானை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடிக்க முடியும். இந்த வீடியோ வந்து வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிருந்தீங்க, 14% வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சீக்கிரமாவே நான் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.